ஹலோ அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 நம்ம வந்து ஆப்பிள் ஸ்டோர் வந்திருக்கோம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இமேஜின் டிடி கரோடு தான் வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி ஐஃபோன் 15 வந்து வாங்க போகிறோம். ரெண்டு ஐஃபோன் 15 வாங்க போகிறோம். ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து பிங்க் கலர். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு வாங்குவோம். என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க வந்து சார்ஜர்லாம் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க, என்ன சார்ஜர் வந்து கேஷ்பேக்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஐஃபோன் 15 வாங்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். இதான் நம்ம வாங்க போகிற பிங்க் கலர். பிங்க் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. சைட்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. இந்த பிளாக் கலரும் நம்ம இன்னைக்கு வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறோம். ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கையில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து 15 Pro Max நேச்சுரல் டைட்டானியம், அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது வந்து ப்ளூ டைட்டானியம். எனக்கு வந்து நேச்சுரல் டைட்டானியம் லைட்டாக கிரேஷாக தெரியுது. அந்த மற்ற யூடியூபர் சொன்னால் வேறு லெவலில் இருக்கா கலர்னு கேட்டால் தெரில, பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. பட் 14 Pro Max இருக்க மாதிரி இருக்குது. பர்பிள் கலர் வந்துச்சுல, அதிலே லைட்டாக ஒரு வேரியேஷன் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எது வேணும் அப்படின்றத. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஃபோன் 15 பிங்க் கலர் வந்து வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பின்னாடி திருப்பி பார்த்தோன்னே அசம்பிள்ட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த வாட்டி ஸ்டார்டிங்லேருந்தே அசம்பிள்ட் இன் இந்தியா மேக் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு என்ன ஆஃபர் கொடுத்தாங்க, அந்த சார்ஜர்லாம் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பேசிடலாம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பிரைடட் கேபிள் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஃபோன் வந்து பிங்க் கலர் வந்து இங்கெல்லாம் லைட்டாக இருக்குது, இங்கே டார்க்காக இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி, பட் இங்கேயும் டார்க்காக கொடுத்துருக்காங்க. புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் பூட் வந்து ஆகிடுச்சு. வீடியோ விட நேரில் வந்து இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா Type-C to Type-C இதுதான் இந்த வருஷத்தோட டாக்கே. ஸோ Type-C கொடுத்துட்டாங்க, போத் சைட் Type-C. அண்ட் இது வந்து பிரைடட் கேபிள் கொடுத்துட்டாங்க. நிறையா பேர் வந்து இந்த ஐஃபோனில் வந்து கொடுக்குற கேபிள் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி பிரைடட் கேபிள் கொடுத்துட்டாங்க. அண்ட் இது உள்ளே என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ரெகுலராக கொடுக்குறது நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு சிம் வந்து ஃபிசிக்கல் சிம் தான். ஸோ இது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே வர்றது தான், பட் கேபிள் மட்டும் இந்த வாட்டி மாற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் மாற்றி கொடுத்ததுக்கு. ஸோ பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ கலர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா USB-C கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க இதில் பார்த்தீங்கன்னா பிரைடட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆப்பிள்லேருந்து பிரைடட் கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ ஹோல்ட் பண்ண வந்து இந்த சைடெலாம் வந்து லைட்டாக கர்வ் தெரியுது. ஸோ 13 ஹோல்ட் பண்ணால் செம்ம கையில் குத்துற மாதிரி இருக்கும், பட் 15 ஹோல்ட் பண்ணும் போது நல்லாயிருக்கு. 13-14 விட ரொம்பவே நல்லாயிருக்கு ஹோல்ட் பண்ண. அண்ட் ஃபோன் வந்து வெரி வெரி லைட்லெஸ்ஸாக தெரியுது, ஏன்னு தெரில, போக போக தான் தெரியும் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளாக் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே திருப்புங்க. பிளாக் கலருக்கு வந்து இருக்கிற கலர்ஸ்லேயே இது ஒன்று தான் மட்டும் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு ஃபீலு பாருங்கள். ஆனால் லைட்டாக மேட் ஃபினிஷ் வந்த மாதிரி இருக்குது. டார்க்காக இருந்தாலும் மற்றதெல்லாம் வந்து கிளாஸ் தொடுற மாதிரி இருக்குது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக திருப்புங்க, மேட் ஃபினிஷ் இருக்க மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரில. ஓகே ஆ ஓகே, அதே தான் சேம் பிரைடட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பிளாக் வந்து இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு மாதிரி லைட் பிளாக் மாதிரி இருக்குது. அண்டு லைட்டாக இப்போவே ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் முன்னவே சொல்லியிருந்த மாதிரி ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்த ஐஃபோனுக்கு அவங்க வந்து கொஞ்சம் வவுச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ சார்ஜர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அந்த ஆப்பிள் சார்ஜரில். ஸோ இந்த சார்ஜர் தான். ஸோ பல்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து அவங்க 6000 ஒர்த் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு வவுச்சர் கொடுக்குறாங்க. A6லேருந்து ஒரு 3000 ருபீஸ் வவுச்சர் அண்ட் 35,000 ருபீஸ் கிஃப்ட் வவுச்சர் ஒன்று தராங்க போஸ்லேருந்து. ஃபஸ்ட் இந்த பல்ஸ் பிராண்டோட சார்ஜர் மட்டும் என்ன அப்படின்றத பார்த்துலாம். 3-in-1 போட்டிருக்கு, ஆப்பிள் வாட்சுக்கும் சேர்த்து தான் சார்ஜ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸேஃப் சார்ஜரு, இதை பற்றி நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து வாங்கிட்டோம். ஸோ ரெண்டு ஃபோன் வாங்கியிருந்தோம், பில்லு போட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரோ சீரீஸில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரீஸ் வந்து வாங்க போகிறோம். அதோட கலர்ஸ்லாம் இப்போ செக் பண்ணி வச்சிட்டோம், ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வந்துடும். இது வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். ஸோ ஃபுல் வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சீ யூ இன் அ நியூ வீடியோ.